நீ ஃபில்மாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு விமர்சனவாத நிகழ்ச்சியில் என்ன படம் பார்க்க போகிறோம்? லோக்கல் சரக்கு. லோக்கல் சரக்கு. சரக்கு எப்படி கிக்கா இருக்கா மக்கா இருக்கா அப்படிங்கிறது ஒரிஜினலா பார்த்துடலாம். லோக்கல் சரக்குனாலே லோக்கல் அல்ல, உண்மையாக ஹை கிளாஸாக இருக்குங்க இந்த படம். அதாவது இந்த தினேஷ் மாஸ்டர் நம்ம பாராட்டணும். இந்த குடிக்கு எதிராக தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி படங்கள் ஓடணும் என்னை பொறுத்த வரைக்கும். குடிக்கு எதிரான படம்னா மன்சூர்லியான் படம் கூட கொஞ்சம் காமெடி கலாட்டாவாக இருந்தது. சரக்குன்னு பேர் வச்சிருந்தாரு. இவர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணார், குப்பை கதைன்னு. ஒரு குப்பை கதைன்னு அதுவும் கிட்டத்தட்ட கொஞ்சம் குடி இந்த இதனால உள்ள பிரச்சனைகளை சொல்லியிருக்கோம். கள்ள உறவையும் சொல்லியிருக்கோம் அது அந்த படம். ஆனால் இந்த படம் வந்து ஆமாம் இந்த படம் வந்து அதே தான். இது குடியாக சொல்லியிருக்கு. கள்ளவரவும் நடக்காமல், அதாவது ஒரு பொண்டாட்டி குடிகார கணவராக இருந்தாலும் அவன் நினச்சா அவனை மாற்றிடலாம். அவன் புருஷன் குடிகாரனாக இருக்கான்னு சொல்லிட்டு அவள் ஊர் சுத்தாமல் ஊர் மேயாமல் நினச்சா இவரை மாற்றிடலாம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. கதை ஒன்றும் இல்லைங்க. நம்மளால் வீட்டு வேலைக்கு எங்கேயும் வெளி வேலைக்கு எங்கேயும் போக மாட்டார் தினேஷ் மாஸ்டர். தினேஷ் மாஸ்டர் குச்சினே கிடப்பார். அவருக்கு அண்ணாச்சி, நம்ம இமான் அண்ணாச்சி, அவர் இன்னும் ரெண்டு மூணு நண்பர்கள்லாம் அப்பப்போ அட்வைஸ் பண்ணுவாங்க, கேட்க மாட்டார். அவர் குடிச்சிட்டே இருப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவும் தன் தங்கச்சி சகோதரி சம்பாத்தியத்தில் குடிச்சிட்டு திரிவார். சுபான அந்த பொண்ணு தங்கச்சி கேரக்டரில் பிரமாதமாக நடிச்சிருக்கு. ஏற்கனவே சில படங்கள்லாம் நம்ம பீச்சாங்கை அவர் ஆர் எஸ் கார்த்திக் கூடலாம் நடிச்சது நல்லா நடிக்கும் அந்த அம்மா. அந்த பொண்ணு தான் தங்கச்சி. என்ன அண்ணன் இப்படி இருக்கிறாரு, என்ன பொம்பளை காசில் இப்படி பண்ணிகிட்டு இருக்கியா, அயோக்கியத்தனமா இல்லையா அப்படின்னு ஏரியாவாசிகள்லாம் சொல்லுவாங்க. இவர் குடிச்சிட்டு ஏதாவது கடன் வச்சா கூட அவங்களே கொடுப்பாங்க, அப்புறம் வாங்கிப்பாங்க தங்கச்சிக்கிட்ட. இப்படி ஒரு ஏரியா. இப்போது ஒரு நாள் இவர் வந்து பயங்கர போதை. இவருக்கு வந்து கல்யாணம்னா நார்மலான கல்யாணம் கிடையாது. இந்த அரசியல்வாதிகள்லாம் இந்த பேருக்கு ஒரு 25 பேர் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, 100 பேருக்கு. அதில் டூப்ளிகேட் ஜோடி நிறையா இருக்கும். ஒரிஜினலாக ஒரு 5 ஜோடியை முன்னாடி நிற்க வைப்பாங்க. அதில் நாலு புள்ள பத்ததுக்கெல்லாம் கூட தாலி கட்டுவாங்க. புரியுதுல உங்களுக்கு? அந்த மாதிரி இது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும் ஹீரோயின். அது வினோதினி, நம்ம நிறைய படங்கள் அம்மா அக்கா கேரக்டர் வருவாங்கள அவங்களும் இருப்பாங்க. அவங்களும் அதுவும் நடிக்க போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அதுக்கு வந்து மூணு பவுன் 5 கிராமம் 3 பவுன் ஏதோ தாலியும் ஒரு 25,000 பணமும் தரோம். நீ இப்போ பொண்ணாக நடிக்க பொண்ணாக இவர்கிட்ட தாலியை கட்டிக்கணும் அப்படின்னா இவர் வந்து ஒரு குவாட்டருக்கும் 500 காசுக்கும் ஆசைப்பட்டு ஓகேன்றவர். தாலி கட்டு 25 ஜோடியில் இதுவும் ஒரு ஜோடி கல்யாணம் பண்ணியிருப்பார். இது இவருக்கே தெரியாது, போதையில் எல்லாம் பண்ணி முடிச்சுருவார். இப்போ எதாச்சியாக அந்த பொண்ணு இவங்களும் அப்போ பிரிஞ்சிடுவாங்க. இவர் 500 குவாட்டரோடு வந்துடுவார், அது போயிடும். அவங்க காசு வாங்கிட்டு தாலியை வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்க ஏரியாவுக்கு அந்த பொண்ணு குடிக்க வரும். வந்தோடனே இவர் மேலே கொஞ்சம் கழிவிறக்கம் வரும் அந்த பொண்ணுக்கு. இவர் நிதானமே இல்லாமல் கட்டினதுனால இவருக்கு யார் என்னன்னு தெரியாது. அப்போ இவரை பார்த்துக்கும் இது பண்ணும். இப்போ தங்கச்சிக்காரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சென்ட்ராயனை லவ் பண்ணி அவரோட ஓடி போவேன். அந்த சீனெலாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அவன்கிட்ட சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல. நான் ஓடி போகிறேன்னு அண்ணங்கிட்டே சொல்லிவிட்டு கிளம்பு ஓடும் அந்த பொண்ணு. நீ எனக்கு ஒரு என்ன உன்னாலே வரதட்சணை கொடுக்க முடியாது. இப்போ அவங்க வீட்டில் என்கிட்ட சொல்லியிருந்தா நானே அவங்க வீட்டில் பேசியிருப்பேனே அப்படிம்பாரு. பேசியிருந்தா உன்னால் அவங்க கேட்குற டவுரியை கொடுக்க முடியுமோ அதான் நான் ஓடி போகிறேங்கிற மாதிரி கிளம்பி போயிடும். அதனால் அண்ணன் மேலே ஒரு பிரியமாக இருக்கும். இந்த பொண்ணு வந்தோன்னே இதை நீ கொஞ்சம் அண்ணனை பார்த்துக்கோ, நான் என்னவோ அதை நான் வேலை பார்த்து சம்பளம் அப்பப்போ கொடுக்குறேன் காசு வாங்கி அப்படின்ட்டு. இப்போது கட் பண்ணால் இந்த பொண்ணு பொண்டாட்டிங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கோயிலுக்கு எங்கேயோ போயிருப்பாங்க. நீ ஒரு புருஷன் முன்னாடி தானே ஏமா தனியாக நிற்கிறீங்க, ஒன்றா நில்லுங்கிற ரேஞ்சில் அந்த கல்யாணம் பண்ணி வச்சவர். நான் உனக்கு எனக்கு கல்யாணமே என்ன உனக்கு தெரியுமா அப்படின்னா அண்ணாச்சிலேருந்து எல்லாரும் கேட்பாங்க. சாம்ஸ் இதுக்கு இடையில இந்த நடிக்க போகிற இடத்துல சாம்ஸ் கலகலப்பு ஊட்டிட்டு இருப்பார். ஏ இப்படி வீடா சாட்டா, அப்படி வீடா சாட்டான்ட்டு இவர் குடிச்சிட்டு போய் அங்கே நிற்பார். இந்த பொண்ணு வேலை வாங்கி தரும் இவருக்கு, அதையும் கெடுத்துப்பாப்ல. இப்படி சீன் அப்படியே அழகாக நகரும். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஆனால் அழகாக நகரும் ஒரு ஒரு சீனும். இப்போ அந்த பொண்ணும் இவரும் இணைந்து வாழ ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே குடிகாரம் முன்னாடி ஈஸியாக கை வைக்கலாம் அப்படின்னு நம்ம ஆட்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல. ஒரு வசதியானவன் இவரை கொண்டு வந்து வீட்டில் விடுறது, இறக்குறது, வீட்டு உள்ளாரே உட்காந்து சரக்கு அடிக்கிறது. முதல் நாளே இவர் அப்படி தாங்குறப்பையோ அவள் அந்த அம்மா கையை பிடிச்சி அழுத்துவான். அவனாம் நினைப்பான் கள்ள தொடர்புக்கு அந்த அம்மா உடன் போட்டுருவோன்னு. அதுதான் இல்லை, அவனை செருப்பாலேயே அடிக்காத குறையா மூத்திர அபிஷேகம் பண்ணுற லெவலுக்கு போயிடும். என்னடாண்ணா அதுதான் கதை. அவன் வந்து என்ன பண்ணுவான், அந்த மாதிரி அவன் ஒரு பிளாக்மெயில் பண்ணுவான் இவங்க ரெண்டு பேரையும், இந்த பொண்ணு ஒத்துக்கலன்னு. அதில் இவர் பயந்துட்டு ஐயோ என் முன்னாடி அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு இவர் கேட்பார். இவர் திருந்திடுவார் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். அது ஒரு டைலாக் அந்த இடத்துல வரும். குடிகாரங்க வந்து குடிகாரன்னு இல்லை, மது மாது சூது இதுக்கு அடிக்டாக இருக்கமா அவனாக
திருந்தினா உண்டு, இல்லைன்னா திருந்த முடியாது. அது மாத்திரை மருந்து மந்திரம் தந்திரம் இதுக்கெல்லாம் கட்டுப்படாது, அது நேரம் தான். அது உங்களுக்கு ஜாதகத்திலே சொல்லுவாங்க, ராகு தசையில் தான் இதெல்லாம் நடக்கும்ட்டு. அது முடிஞ்ச ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. இப்போது அவன் சொல்லுவாப்பில் அந்த டைலாக் கரெக்டாக இருக்கும். அப்போது இந்த பொண்ணு வந்து இவரை ஏற்றுக்குச்சா, இல்லை அந்த கல்ல உறவுக்கு துடிக்கிற அவனை ஏற்றுக்குச்சா, இல்லை ஏற்றிடுச்சா அவனை கத்தியை ஏற்றி விட்டு அபிஷேகம் மூத்திர அபிஷேகமே நடக்கும். இது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி படங்களில் நடிக்கிறதுக்காக உண்மையாக தினேஷ் மாஸ்டருக்கு நம்ம வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட்டே வைக்கலாம். உண்மையாக இப்போ நான் ஹீரோ எடுத்துருப்பே, நான் ஆக்ஷன் படத்தில் இறங்கினேன், விஜய் மட்டும்தான் 10 பேர் அடிப்பாரா, ரஜினி மட்டும்தான் 20 பேர் அடிப்பாரான்ட்டு இறங்காமல் ஒரு சமூகத்துக்கு தேவையான கருத்தை இந்த சினிமாக்குள்ளாரே இருக்கிறவர் வந்து அவருக்கு தெரியும் இந்த மாதிரி படங்கள் கொஞ்சம் இல்லை. யோகி பாபும் இருக்கார், அவர் தான் முன்பாதியை கலகலப்பாக கொண்டு போகிறார். இவரோட ஃப்ரெண்டு, இவர் பொண்டாட்டி ஆனது தெரியாமல் இவர் பொண்டாட்டியை சைட் அடிச்சுட்டு இருப்பார் அவர். அதுக்கப்புறம் டே சொல்லக்கூடாதாடா அப்படின்ட்டு, அது ஒரு நல்ல காமெடி. யோகி பாபுவும் தினேஷ் மாஸ்டர் இவங்க பண்ணுற காமெடி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதேமாதிரி நம்ம இமான் அண்ணாச்சி இந்த படத்தை வந்து வராக சுவாமி ஃபிலிம்ஸ் கே வினோத்குமார் அவங்க தான் தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ஏன் இவ்வளோ அழகாக இருக்குது இந்த படம்னா, வேறு யாரும் இல்லை, நம்ம சுரா இந்த படம்லாம் பண்ணார்ல எஸ்பி ராஜ்குமார், அவர் தான் டைரக்ட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஆமாம் இந்த ஹீரோயினாக நடிச்சிருக்கிற பொண்ணு உபாசனா ஆர்சி அவங்க நடிச்சிருக்கு, பிரமாதமாக நடிச்சிருக்கு. அதுமாதிரி அந்த தங்கச்சி கேரக்டரில் வர்ற அந்த சுபாவும் எக்ஸ்ட்ராடினரியாக நடிச்சிருக்குது. சென்ட்ராயன் இருக்கார், அவர் தான் அவங்களுக்கு ஒய்ஃபாக வர்றாரு. அப்புறம் சாம்ஸு, ரமோ, சிவா, சிங்கம் புலி, வையாபுரி, இந்த வினோதினி, சென்ட்ராயன் ஏற்கனவே சொல்லிட்டேன், இவங்கெல்லாம் இருக்காங்க படத்தில். படம் எல்லா படங்களும் இந்த கதை ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வாரம் வந்த கதைகள்லேயே இது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த மாதிரி படங்கள் ஓடணும். நடுத்தர குடும்பத்தில் ஒரு குடியால் குடி கட்டுற கதை, அப்புறம் அவன் திருந்தின பிறகு அவன் குடும்பத்தை அவன் அதாவது குடிகாரன் அப்படின்னா பொண்டாட்டியே மதிக்க மாட்டான், ஆனால் ஒரு பெண் நினைத்தா ஒரு குடிகாரனையும் மாற்றலாம், ஸ்டடியாக இருக்கலாம், ஸ்டடியாக இருக்கலாம், கற்புக்கரசியாக வாழலாம் அப்படிங்கிறது. இதில் மறைபொருளாக சினிமாக்காரங்கள்லாம் மோசமானவங்க சினிமாவில் நடிக்கிற அந்த பொண்ணு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக தான் இருக்கும், ஆனால் அது கற்போடு இருக்குங்கிறதையும் சொல்லாமல் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த படத்துக்கு வந்து. இன்னும் வந்து இது வந்து பொழுதுபோக்காகவும் இருக்குது, நல்ல படம் அது. வி ஆர் சுவாமிநாதன் ராஜேஷ் தான் இந்த படத்துக்கு மியூசிக் ரொம்ப நல்லா போட்டிருக்கிறாரு. அதுமாதிரி ஜேஎஃப் காஸ்ட்ரோ படத்தொகுப்பு அவரும் சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு. கேஎஸ் பழனி அவர் தான் வந்து ஒளிப்பதிவு சிறப்பாக இருக்குது. முஜிபுர் ரஹ்மான் கலை இயக்குனர், அதெல்லாமே அந்த ஒயின் ஷாப் செட்டப்லாம் பிரமாதமாக இருக்குது. அழகான ஒரு படம். மொத்தத்தில் லோக்கல் சரக்கு, ஃபாரின் சரக்குன்னு சொல்ல முடியாதுங்க, ஃபாரின் மிடுக்குன்னே சொல்லலாங்க. ஏன்னா இது சரக்கால் வர்ற தீமையை தான் சொல்லியிருக்குது. உண்மையாக ஃபாரின் மிடுக்கோடு இருக்கு. பார்க்கலாம், உண்மையாக குடும்பத்தோடு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.